கேரி இப்ப கேமமாக்கி மறுபடி கேனிச்சி அப்புறம் கேனிச்சி நீ சரி இந்த கமிட்டி ஹெட்னா என்ன அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு கிரவுண்ட் வர எல்லாரும் ஒழுங்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா கிரவுண்டுக்கு வந்தா யாரும் எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ண கூடாது ஒழுங்கா நடந்துக்கணும் ஆனா அதான் உன்னால முடியாத விஷயமாச்சே என்னது உங்க ஸ்கூல்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவனே நீதான் நீ எப்படி காப்பாத்த போற அட கடவுளே என்ன ஹட்டோரி இந்த பால் வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்னச்சி நீ ரொம்ப நல்ல பையன் நீ மனசு வச்சினா நிச்சயமா எல்லா பசங்களையும் நல்ல பசங்களா மாத்த முடியும் ரூல்ஸ் காப்பாத்த முடியும் போது போது நிப்பாட்டு ஹட்டோரி ரொம்ப புகழாத ஆனா உன் தப்பு சரி யாரும் இது கெனச்சி கண்ணல இருந்து தப்பா முடியாது ஏ புள்ளங்கள அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஆமா ஆமா விளையாடுறோம் ஏய் தம்பி ஐயோ இந்த தடுத்து நியாயத்தை நிலைநிறுத்துவான் கேனிச்சி அங்க என்ன விளையாட்டு ஏன் கிட்ட வந்து விளையாடுவா அவன் காப்பாத்துக்க அதுதான் நான் ஒட்ட நறுக்கிட்டேன்ல அப்புறம் என்ன ரொம்ப தேங்க்ஸ் கிணிச்சி எல்லா பொண்ணுங்களும் இப்ப அவ பின்னாடிதான் இருக்காங்க சரி பொறுத்திருந்து பாரு உனக்கு ஸ்கூல்ல ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்கு கேள்விப்பட்டேன் கேட்கவே சந்தோஷமா இருக்கு கிணிச்சி இருக்காத பின்ன இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல கிட்ட பசங்க இருக்காங்க ஆனா என் முன்னாடி வாழாட்ட பயப்படுவாங்க அப்பனா கிணிச்சி நாளைக்கு நானும் உன் கூட ஸ்கூலுக்கு வந்து நீ என்ன பண்ண போறன்னு பாக்க போறேன் ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு ஆரம்பமே அசத்துதே சிரிக்கிறியா இப்ப பாரு உன்னை அழ வைக்கிறேன் மாட்டின என்ன பண்ணலாம் என்னுடைய சீக்ரெட் பேல் நிஞ்சா கிமு மாக்கியின் கலாட்டா டெக்னிக் வேலை ஆரம்பி மாட்டிக்கிச்சு ஆடு வந்துருச்சு ஹாய் கேர்ள்ஸ் ஹாய் கேர்ள்ஸ் என்னாச்சு எங்க ஸ்கர்ட் தூக்கி யாரோ கலட்ட பண்றாங்க இந்தோ எங்க இதோ என்ன சொல்றீங்க நான் தானே இப்படி போனா யார் தூக்கி இருப்பாங்க அது வேற யாரோ இல்ல கெனிச்சி நீதான் என்னது நானா என்ன சொல்றீங்க ஆமா உன்ன தவிர இந்த பக்கம் வேற யாரும் போல அப்ப நீயா தான இருக்கணும் இல்ல இல்ல நான் இது பண்ணவே இல்ல என்ன நம்புங்க உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு நீ கொடுக்கற பரிசு இதானா நீங்க நீங்க ஏவல தப்பே இல்ல சொன்ன கேளுங்க இந்த கேம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கெனிச்சி நீ மாட்டன நல்ல ஃபர்ஸ்ட் வந்த கெனிச்சி ஸ்கூல்ல கமிட்டியோட ஹெட் ஆயிட்டான் அவன் எப்படி எல்லாம் ஹார்ட் வர்க் பண்றான்னு பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் ஆ ஒரு யுமிகோ ப்ளீஸ் என்ன நம்புப்பா எனக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்றத நம்பு இந்த கேம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குப்பா சரி யுமிகோ கிட்ட வேலைய ஆரம்பிக்கலாம் நீ கூட பேசாத நான் எதுவுமே செய்யல நீயாவது நம்பு யுமிகோ ப்ளீஸ் பா டிங் டிங் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணமா கிமமாக்கி உன்னை சும்மா விட மாட்டேன் நிஞ்சா டெக்னிக் போ போ யுமிகோ ப்ளீஸ் பா நீயாவது என்ன நம்பு நான் சொல்றத கேளு நான் இல்லப்பா உனக்கே தெரியல
நீங்க இங்க தான் இருக்கியா நீ? உன் கைய வழுக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். நீங்க நீங்க இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. ப்ளீஸ் யுமிகோ என்ன நம்ப, நான் ஒண்ணுமே பண்ணல. தயவு செஞ்சு தள்ளி கிணிச்சு போய் விடு. ஏன்னா இது வழுக்குதே. அதுவா? அது ஒண்ணு இல்ல, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். இது நீதா பண்ணியா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஆமா, அது வந்து என்ன? நான் இல்ல கெமுமாக்கி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இரு வர, என்ன வந்து புடிச்சு பாரு. உன்னை ஒரு கை பாக்காம விட மாட்டேன். இந்த வேலைக்கெல்லாம் காரணம் கெமுமாக்கியா? அப்பாடா, எப்படியோ கிணச்சி மேல விழுந்த பழிய நான் தொடச்சிட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. கிணச்சிதான் எப்பவுமே கமிட்டி ஹெட்டா இருக்க போறான். அவன் தான் நம்பர் ஒன். டிங் டிங், யூமிகோட போஸ்ட் கார்டு எரிஞ்சு போச்சா. டிங் டிங். ரொம்ப சுறுசுறுப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கெனச்சி? அது நீ என்ன பண்றனே நானும் பாக்கலாமா? போட்டு என்ன யுமிகோவுக்கு பதில் லெட்டரா? அப்ப உனக்கு லெட்டர் வந்திருக்கா என்ன? ஆமா, எனக்கு அனுப்பாமியா? இங்க பாரு. அட, ஆமா, யுமிகோவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எனக்கு என்ன ஸ்பெஷலா இந்த லெட்டர் அனுப்பி இருக்கா. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். யுமிகோ எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. அப்ப அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? ஏய், நாங்களும் லெட்டர் போடுவோம். யுமிகா கொடுத்த இந்த போட்டோ என் கூடவே இருந்தா அவளும் என்னோட இருக்கிற மாதிரியே இருக்கு. பாட்டியா சென்ஷோ படிப்புனா எட்டி ஓடுவான், இப்ப புக்கும் கையுமாவே இருக்கான். போட்டோ நெருப்புல விழுந்துடுச்சு, எரிஞ்சிட்டு போகுது. ஏ கியோ, அங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு? நல்ல செய்தி வந்திருக்கு சென்ஷோ, சீக்கிரம் போய் எடு. திரும்ப வரவை. சாரி கெனச்சி, இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே. அட்டோரி பிளீஸ், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். கெமமாக்கி வேற இது எரியறத பாத்துட்டா அவ போய் யுமிகோ கிட்ட போட்டு கொடுத்துருவா. ஒரு வேலை பண்ணு, கடைக்கு போய் அதே மாதிரி இன்னொரு வாங்கிட்டு வா. அந்த போஸ்ட் கார்டுல என் கையில இருக்கிற எழுத்துக்களை நான் அச்சு அடிச்சிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது உனக்கு டூப்ளிகேட் மாதிரியே தெரியாது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதே மாதிரி போஸ்ட் கார்டு நாம எங்க தேடுறது, எங்க வாங்குறது? என்கிட்டயே ஒண்ணு இருக்கு, இருங்க இப்பவே எடுத்துட்டு வரேன். ஒரிஜினல் மாதிரி ஆயிடுச்சு. தலைவா, உண்மையிலே நீங்க அடா, இதுல ஸ்டாம்ப் இல்லையே. அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? ஹட்டோரி, அடுத்தடுத்து சொன்னா எப்படி? அத பத்தி நீ கவலைப்படாத கெனச்சி, நான் போஸ்ட் கார்டு எடுத்துட்டு போய் ஸ்டாம்ப் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஆனா எப்படி போவாது, ரொம்ப தூரம் ஆச்சு. நான் கடகடன்னு போய் யுமிகோ வரத்து கூட திரும்பி வந்துடுறேன் கெனச்சி. ஓடு ஓடு, வேகமா ஓடு. நேரம் பாட்டு போய்கிட்டே இருக்கு, இந்த ஹட்டோரிய இன்னும் காணோம். கவலைப்படாத கெஞ்சி. ஹட்டோரி வந்தாச்சு. ஹாய் கெஞ்சி, குட் ஈவினிங். யுமிகோ, நீ அடுத்து வரணும்னா வரேன் சொன்னாய். அடுத்து வரேன் சொன்னா இந்த வாரம் வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கா, பாத்தியா?
சரி சரி உள்ள வாங்க எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் கெனிச்சி யுமிகோ நீ அனிக்கு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனல்ல அத நான் பத்திரமா வச்சிருக்கேன் ஓ அப்படியே கெமமாக்கே ரொம்ப நல்லது கெனிச்சி யுமிகோ உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனல்ல அத பத்திரமா வச்சிருக்கியா அது ரொம்ப பத்திரமா இருக்கு எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன் ஒருவேளை குப்பையோட போட்டு அதை எரிச்சிட்டியோன்னு நினைச்சேன் கெனிச்சி அப்படி இல்ல ஒண்ணுல சரி சரி நீ பத்திரமா வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் அத ஒரு தடவை எடுத்து வந்து காட்டு பார்க்கலாம் இருக்கு நான் சொல்றது நம்புங்க சரி இருந்தா எடுத்து வந்து காட்டு ஏன் பயப்படுற அது வந்து பத்திரமா பீரோல தான் இருக்கு ஆமா அத எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்சம் இருங்க ஹட்டரி இந்த கெனிச்சி உன்னோட போஸ்ட் கார்டு நீ சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் ஒட்டி கொண்டு வந்திருக்கேன் थैंक यू हटोरी डिंग डिंग இந்தா யமிகோ வா இந்த கொடுத்த மாதிரி அப்படியே இருக்குது இது என்ன நேத்து லெட்டருக்கு இன்னைக்கு ஸ்டாம்ப் போட்டுருக்கு தப்பு நடந்துருக்கு என்ன கெனிச்சி யார ஏமாத்த பாக்குற யமிகோ பார்த்தா காதுல பூ வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா என்ன நடந்துது சொல்ல ஓ சாரி யமிகோ என்ன மன்னிச்சிடு அது オリジナル இல்ல என்ன சொல்ற டிங் டிங் நான் சொல்றத கேளு யமிகோ இதுல கெனிச்சியோட தப்பு எதுவுமே கிடையாது நீ கொடுத்த போஸ்ட் கார்டு தவறுதல நெருப்புல பட்டு கருகி போச்சு அதனால நான் தான் டூப்ளிகேட் போஸ்ட் கார்டு செஞ்சு கொடுத்தேன் அடடா இதெல்லாம் உன்னோட வேலை தானா இந்த லெட்டர் ரெடி பண்ணதுக்கு அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரொம்ப தூரம் ஓடி போய் ஸ்டாம்ப் பண்ணிட்டாரு ஓ தேங்க்ஸ் ஹட்டோரி கெனிச்சி ஹட்டோரி உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நாங்க ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் யுமிகோ உன் லெட்டரை நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்களே பரவாயில்ல அதுக்கு தான் புதுசு இருக்குல்ல இதுல இன்னைக்கு டேட் போட்டுருக்கே ரொம்ப தேங்க்ஸ் யுமிகோ இனிமே நான் இத பத்திரமா வச்சுக்கிறேன் நல்ல வேலை ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்து போச்சு ஆனா ரொம்ப தூரம் ஓடினதுனால காலு கொப்பளம் ஆயிடுச்சு என்னது கொப்பளமா ஆமா இதோ என் கால் எல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு ஆனா நண்பனுக்காக தானே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என் பழம்பு சிரிப்பா போச்சு டிங் டிங் கெனிச்சி கடினமா உழைக்கிறாராமா பாருங்க டிங் டிங் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கேளுங்க இன்னையில இருந்து மூணு நாளைக்கு நான் உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க போறேன் அதுல முதல் கட்டமா இந்த வால்டிங் பாக்ஸ் மேல ஜம்ப் பண்ணணும் நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவேன் ரெடியா இருக்கீங்களா என்ன கெனிச்சி உடம்பு ஏதாவது சரியில்லையா ரொம்ப நடுங்கறியே இல்லையே அதுல ஒண்ணு இல்ல அப்புறம் ஏன் நடுங்குது முதல்ல நான் வர போறது கன்னியாரி Well done, Kanyari. Rend out the camera, my kipo. Okay. Yeah, very very good kemamake unak 100 points adutha de kenichi vera sir kenichi all the best sir inga parunga enna cheng sir inda box ah konja parunga idu valanjirukku idana sari panni vekkatuma very good sari panna kemamake enna kavuk sadhi pandran mattu theriyudhu inda strong ana spring ah idu kadila vappo appra nadakkiradha paakalam kenichi sari pannita ipo nee varalam ரொம்ப பயமா இருக்கே என்ன பண்ண போறேன்னு தெரியல மேல மாட்டிக்கிட்டா சூப்பரா ஜம்ப் பண்ணல என்ன இவ்வளவு புகையா இருக்கு ஓ ஹட்டரி நீயா வா கெனிச்சி ஸ்கூல் முடிஞ்சு போச்சா ஆமா என்ன பண்ற நான் இங்க ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெனிச்சி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வணக்கம் வேணும்னா சொல்லி கெனிச்சி ரெண்டு பீஸ் எடுத்து வைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்கிட்ட கேக் இருக்கு நான் அதையே சாப்பிடுறேன் என்ன பையன் ஒரு மார்க்கமா இருக்கான் இன்னைக்கு கூல்ல ஏதோ நடந்திருக்கு நல்லாவே தெரியுது ஓஹோ இதுதான் உன்னுடைய பிரச்சனையா அம்மா ஹட்டோரி நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கு வழி சொல்லு இதுல என்ன இருக்கு கெனிச்சி நல்லா சாப்பிடு நல்லா எக்சர்சைஸ் பண்ணு அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படியா ஹட்டோரி நீ ஃபிஷ் ரோல் சாப்பிட்டதானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க எனக்கும் தயவு செஞ்சு அதையே குடுப்பா இதைத்தானே நானும் சொன்னேன் சரி ஹட்டோரி எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடு நிறைய பண்ணி கொடு கண்டிப்பா கெனிச்சி என்ன பண்ற எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடாத கெனிச்சி அதிகமா சாப்பிட்டு வேற ஏதாவது பண்ண போது யானும் ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அது இருக்க அப்படியே சாப்பிட்டுட்டா இருப்பேன் இப்பதான் வயிறு நிறைஞ்சிருக்கு தேங்க்ஸ் மம்மி நான் போய் ஜாகிங் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன ஜாகிங் பண்றியா ஆமா ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்ல பின்ன கெனிச்சி நல்ல முடிவு எடுத்திருக்கான் நிச்சயமா நாம அவனை பாராட்டணுமா ஜாக்கிங் சொன்ன உடனே எனக்கு ஜாக்கிங் ஞாபகம் வந்துருச்சு போய் என்னோட ஜாக்கிங் டிரெஸ் கொண்டு வா போ கொண்டு வரேங்க என்ன கெனிச்சி ரொம்ப தூரம் போயிட்டானா ஆளையே காணோம் அதுக்கு
கெனிச்சி நில்லு. அப்பா ஹட்டோரி ஷின்சோ எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? கெனிச்சி நில்லேந்து நாங்களும் ஜாகிங் போலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீயும் கூட வரியா? மூணு ரவுண்ட் ஓடுனதால ரொம்ப டயர்டா இருக்க, நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ரெண்டாவது நாள் டெஸ்ட். எல்லாரும் இந்த கம்பி மேல நின்னு ஜம்ப் பண்ணனும். சார் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். வெரி குட் கெனிச்சி. ஓகே சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஜம்ப் பண்றேன்னு பக்கத்து ஊருக்கு பறந்து போயிட மாட்டியே, பாக்கலாம் எப்படி பண்றேன்னு. சார் கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும். கெனிச்சி உன் டேலண்ட் இன்னைக்கு நான் காட்ட விட மாட்டேன். நிஞ்சா நோ டெக்னிக், கால புடிச்சு இழுக்க வேண்டியதுதான். என்னாச்சு கெனிச்சி, கேமமாக்கி இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப பண்ணானா? இதை எப்படியாவது ஸ்ட்ராங் ஆக்க ஹட்டரி. நீ கவலைப்படாத கெனிச்சி, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் கெனிச்சி, ரொம்ப நல்லா ஓடுற, இன்னும் ஃபாஸ்டா ஓடு, ஓடு, ஓடுற, ஓடுற. கெனிச்சி நான் இப்ப உன் கைய புடிச்சுக்கிட்டு ஓட போறேன், தயாராயிரு. இப்ப நான் உன் கையை விட போறேன், தயாராயிரு. யாராவது காப்பாத்துங்க. வெரி குட் கெனிச்சி, இனிமே உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது, நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. சரி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க, நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஓட போறது மராத்தான் ரேஸ், கடைசி வரைக்கும் ஓடுறவங்க தான் ஜெயிச்சவங்க. அப்படிதான் கெனிச்சி, நல்ல ஃபாஸ்டா ஓடு. ஆமா நல்லா ஓடு கெனிச்சி. எதுக்கு மேல முடியல, எதுக்கு முடியல. எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க, இவன் மட்டும் என்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்கானே. ரெண்டு பேர் தான் இருக்காங்க, கெனிச்சி கெமுமாக்கி. நிச்சயமா கெனிச்சி தான் ஜெயிப்பான். என்னது டிங் டி.